ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பர்மாஸ் கிச்சனில் பர்மா பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பர்மாக்கே போக முடியாமல் பர்மாவுடைய பார்டரில், அதாவது மோரையிலேயே நம்மளுடைய தமிழ் பர்மா மக்கள் தங்கிடுறாங்க. அங்கே தங்கி அங்கே பர்மாவுக்கு எப்படா போவோன்னு காத்து கிடக்குறாங்க. அந்த டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுறுசுறுப்பான வர்த்தகம், பல்வேறு இன மக்களின் சங்கமம், இது மோரே, மணிப்பூர் மாநிலத்தில் இந்திய பர்மிய எல்லை நகரம். முதலில் அகதிகளாய் சென்னை வந்திறங்கிய தமிழர்கள் சில மாதங்களுக்கு பிறகு தரை மார்க்கமாக பர்மா திரும்ப எத்தனைக்கையில் அந்த நாட்டு இராணுவம் தமிழர்களை தடுத்து நிறுத்தியதால் மோரே பர்மிய தமிழர்களின் உறைவிடமானது. என்றாவது ஒரு நாள் பர்மா திரும்பலாம் என்ற கனவுடன் மோரேவில் வாடத் தொடங்கினர் தமிழர்கள். பல பேருக்கு அவ்வளோ அதுக்கு பிறகு அடுத்து லோன் கொடுக்கப்பட்ட பிறகு எங்களை பற்றி என்ன ஏது என்று கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் போதும். நாங்களாக எங்கள் காலங்களில் நாங்கள் எங்களை காலங்களில் இந்த மோர நகரத்தை விருத்தி அடைய அளவுக்கு நல்ல விதமாக நாங்கள் செஞ்சோம். தமிழர்களுக்கு பர்மிய மொழி பரிச்சயமானதால் எல்லைக்கு அப்பால் இருந்து வரும் பர்மியர்களுடன் வர்த்தகம் சாத்தியமாயிற்று. வியாபாரம் வளர வளர மோரேவில் தமிழர்களின் எண்ணிக்கையும் கூடியது. அது ஒரு கட்டத்தில் 15,000 தாண்டியது. மோரே நகரத்திலே பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு மொழிகளை பேசும் அவர்கள் வசித்து வந்தாலும் இங்கு வாழும் தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம், தங்களுடைய தெய்வ நம்பிக்கை இவற்றை பேணி காப்பதிலே மிகுந்த அக்கறை காட்டி வருகிறார்கள். இங்கு நடைபெறும் திருமணம் கூட தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரிய திருமணம், இந்து மத திருமணம் எப்படி நடைபெறுமோ அதே முறைப்படித்தான் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது. 90களின் மத்தியில் பர்மிய எல்லையில் மற்றொரு அங்காடி திறக்கப்பட்டதிலிருந்து தமிழர்களின் வியாபாரம் சரிந்தது. தவிர மணிப்பூர் மாநில தீவிரவாதிகளின் வன்முறை காரணமாகவும் பர்மிய தமிழர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் மீண்டும் தமிழகம் திரும்ப தொடங்கினர். மோரேவில் இப்பொழுது தமிழர்களின் எண்ணிக்கை வெறும் 3,500 மட்டுமே. தவிர இளைய தலைமுறைக்கும் படிப்பதற்கு போதுமான வாய்ப்பில்லை. காலேஜ் வந்து இங்கே வந்து இருக்கு, ஆனால் நம்மளுக்கு தமிழ்காரங்களுக்கு படிக்கிற மாதிரி காலேஜ் இல்லை, சென்னை மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எல்லாரும் படிப்பாங்க, தமிழ்கார பிள்ளைங்களும் இங்கேயே படிச்சுட்டு இருக்காங்க, அங்கே சென்னைக்கு போக மாட்டாங்க. சொந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அகதிகளாய் வந்த பர்மிய தமிழர்கள் கடும் இனர்களுக்கிடையேயும் வர்த்தக ரீதியில் மோரேவில் வெற்றி பெற்றது ஒரு குறிப்பிடத்தக்க வரலாறு. இருந்தபோதும் மாறி வரும் சூழ்நிலையில் எவ்வளவு காலம் தமிழர்கள் மோரேவில் இருப்பார்கள் என்பது கேள்விக்குறி. பர்மா பார்டர் மோரேயில் வாழும் பர்மா தமிழ் மக்கள் மாதிரியே நம்ம சென்னையில் இருக்கும் நார்த் மெட்ராஸில் அன்னை சிவகாமி நகர் என்னும் பர்மா நகரும் இருக்கிறது. இங்கும் நிறையா மக்கள் பர்மா பீப்புள் தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பர்மா பீப்புள். அங்கேருந்து பர்மாவிலேருந்து அகதியாக வந்து இங்கே பர்மா பீப்புளுக்காகவே இந்த பிளேஸ் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மா தான் இந்த இடம் வந்து பர்மா பீப்புள் அகதிகளுக்காக கொடுத்தது. ஸோ அதனால தான் இந்த இடத்திற்கு அன்னை சிவகாமி நகர்னு ஒரு பேர் வந்துச்சு. பர்மா பீப்புளாக இங்கே இருக்கிறதுனால ஸோ இது பர்மா நகர் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து ஒரு 11 தெரு இருக்குது, 1-11 ஸ்ட்ரீட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வருஷம் வருஷம் சித்திரை மாதம் ஏப்ரல்லேருந்து மேக்குள்ளே ஒரு 10 நடக்கும் திருவிழா. இது 10 ரொம்ப ஜாலியாக போகும், நல்லா ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். காப்பு கட்டி இருப்பாங்க, இந்த ஊர் மக்கள் வேற எங்கேயும் தங்க மாட்டாங்க, எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து நிறையா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தீமிதி திருவிழா, அதாவது பூ மிதிப்பாங்க. இந்த கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன், பீலிகான் முனீஸ்வர் அங்காள பரமேஸ்வரி அம்மன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பர்மா பீப்புளை பற்றியும் பர்மா ஃபுட்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன். இப்போது வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.